தமிழக முதலமைச்சரா பொறுப்பேற்று இருக்க மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இப்போ கொரோனாவுக்கு எதிராக போராடிட்டு வந்துட்டு இருக்கா திமுக கட்சியோட இணைஞ்சு அதிமுக கட்சியோட முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்களை அழைச்சு ஒன்னா சேர்ந்து மக்களுக்காக பணி செய்ய அவருக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர வச்சிருக்காரு. தமிழக அரசியல் வரலாறுல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து எந்த ஒரு கட்சி விருப்பு வெறுப்பும் இல்லாம முழுக்க முழுக்க மக்களுடைய நலன் கருதி அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்கிற இந்த நல்ல விஷயமானது மக்கள் மத்தியில பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம அதிக அளவுல பாராட்டவும் வச்சிருக்கு. தமிழகத்துல கொரோனாவுடைய இரண்டாம் அலை நெருக்கடியில ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தமிழக முதலமைச்சரா பொறுப்பேற்று தமிழகத்துல இப்போ கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளையும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு நேரடியா களத்துல இறங்கி பல மருத்துவ நிபுணர்கள் இருந்து பல மருத்துவ அதிகாரிகள் வரையும் எல்லார்கிட்டையும் ரொம்பவே தீவிரமா ஆலோசனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இதுல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில கொரோனா தடுப்பு நடவடிக்கை ஆலோசனைக்காக ஒரு ஆலோசனை குழு அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கப்பட்டு அனைத்து சட்டமன்ற கட்சிகள்ல இருந்து 13 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல மிக முக்கியமான ஒரு நபரா வந்துட்டு அதிமுக கட்சியை சேர்ந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழகத்துல கொரோனாவுடைய தொடக்கத்தின் போது அப்ப சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் அவர்கள் வந்துட்டு அவருடைய மருத்துவ சேவையில ரொம்பவே சிறப்பா செயல்பட்டு கொரோனா தீவிரமா இருக்கிறப்பையும் இரவு பகல்னு பார்க்காம மக்களுக்காக சேவை செஞ்சாரு. இவரோட அந்த சிறப்பான பணி வந்துட்டு அதிமுகவுக்கு கொரோனா தடுப்பு போர்ல பெருமளவுல கை கொடுத்தது. இது மட்டும் இல்லாம சி விஜயபாஸ்கர் அவர்கள் வந்துட்டு ஒரு மருத்துவர் அப்படிங்கறதுனால மருந்துகள் கொரோனா சிகிச்சை மருத்துவ கட்டமைப்புன்னு எல்லாத்தையுமே அறிஞ்சு கை தேர்ந்தவரா விளங்கியிருக்காரு. இப்போ இவருடைய அந்த மக்கள் சேவைய திமுகவோட இணைஞ்சு செய்யட்டும் அப்படின்னு மக்களுடைய நலன் கருதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இப்போ அதிமுக கட்சி உறுப்பினர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பா கொடுத்திருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்கிற இந்த ஒரு விஷயமானது மக்கள் மத்தியில பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்களை பாராட்டவும் வச்சிருக்கு. இப்போ ஆட்சி பொறுப்பை ஏற்றதுல இருந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அவர் தினமும் செஞ்சுட்டு வர ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் புல்லரிக்க வச்சிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்கிற இந்த தரமான சம்பவத்தை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.